வணக்கம். ஒரு குருவை நாம் எப்படி ஞான குருவை எப்படி தெரிந்து கொள்வது? என்ன ஞான குரு? குருவில் நாலு குரு இருக்காங்க. ஈனகுரு, ஊனகுரு, மோனகுரு, ஞானகுரு. அது யார் ஈனகுரு? பணத்துக்காக பிள்ளை சூனியம் காப்பு காத்து கருப்பு மாந்திரி பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் ஈனகுரு. ஊனகுரு யார்? நான் தான் கடல் அவதாரம், என்னை வணங்குங்கள், கேட்பு கிடையாது ஆசிரமம் இங்கே சமதேவம் சொல்லி வரக்கூடிய மக்களை வரவழைத்து அடில் பண்ணி அங்கேயே அமர வச்சுருவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஊனகுரு. மோனகுரு யார்? ஆடை அலங்காரம் ஆசிரம் வச்சுருப்பாங்க. கடவுளை நாங்கள் புருவத்து ஜோதியாக இருக்காரு, வாங்க நாக்கு மடக்கி மூச்சு ஏற்றுங்க, இதான் உங்களுக்கு வந்து உபதேசம் செய்யுங்க, சமாதி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து மோனகுரு. இந்த மூணு குருமார்களுக்கு கும்பல் ஜெயிச்சேன் போகுது. லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் எப்போ கும்பல் அருள்வாக்கு சொல்கிறாங்க, அவங்களாம் குருன்னு போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க ஊனகுரு. ஈனகுரு, ஊனகுரு, மோனகுரு இவங்களுக்கெல்லாம் ஏன் கும்பல் போகுது? ஞானகுரு தன்னை ஏன் வெளிப்படுத்திக்கவில்லை என்றால், இந்த மூணு குருமார்களும் ஈனகுரு, ஊனகுரு, மோனகுருமார்களும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மோகினி விஷயம், குரளி விஷயம், சண்டாளக்காளி விஷயம், உலக மகா வசி வசி காளி வசியம் அப்படின்னு சொல்லி தேவதி வசியம் பண்ணி என் வாக்கத்தில் முகத்திலும் சர்வ அங்கங்கள் என்று சர்வஜனம் வர வேண்டும், வசமாக வேண்டும் சொல்லி வசிக்கிறாங்க. இவங்க தான் ஞான குரு நம்பி போனவங்க பொன்னையும் பொருளையும் கற்பையும் இழந்தோர் வெளியே சொன்ன நின்று நடந்தவங்களாம் வெளியே சொல்றதுக்கு வெக்கையில் சொல்வதே இல்லை. ஞான குரு யார்ன்றவர் யார் அப்படின்னா, ரமண மகர்ஷி சொல்லியிருக்காரு, யார் உன் மனதை அமைதி அடைங்க செய்து வீட்டில் இருந்தபடி இறைவனை வழங்க கற்றது யாரு, அவதான் ஞான குருன்ட்டார் ஆச்சுங்களா. கோழியில் உத்தவங்க ஞான குரு கிடைக்கும். சரி, அதே வார்த்தை திருமூலர் சொல்றாரு, 721 எழுதியிருக்காரு, சோதனை தன்னில் துரிசர காணலாம், நாதனும் நாயகும் தன்னில் பிரியும் நாள் சாதனாகும் குருவை வழிபட்டு மாதனும் ஆக மதித்து கொள்வீரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வீட்டில் பொண்ணு கேட்க போகிறாங்களா, அம்மா யாரு, அப்பா யாரு, பொண்ணு என்ன படிச்சிருக்குது, லவ் பண்ணிட்டு இருக்குதா, நல்ல வேலையில் இருக்குதா, குடும்பம் நல்ல குடும்பமா, பிற்காலத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, நமக்கு மரியாதை கொடுப்பாங்களா, கல்யாணத்தில் எப்படி செய்வாங்க, எவ்வளோ அப்படின்னு சொல்லி நாம் விசாரிச்சு தான் போகிறோம். எடுத்த பொண்ணு கேட்க போக முடியாது. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். அது போல் ஒரு குரு ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, அவன் பைத்தி மண்டலாக போயிட்டு இருக்கான், அவனை சித்தன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் 5 வைத்தியம் அலையுது, இந்த 5 வைத்தியம் பார்த்து சித்தன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? தாடி மீசை வச்சு, தாடி மீசு மீடு வச்சு, புளிக்காமல் அணைஞ்சு சித்தரை, உடம்புலாம் ஊதி பூசிக்கிட்டு தாடி வச்சு சிவலிங்கம் மேலே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் தவறு. அவரை இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது குருநாதர், உபதி சித்தர். சித்தர் என்பவர் யார், என்ன விளக்கம் தெரியுங்களா? சித்தத்தில் இருந்து உருவாகும் எண்ணங்களை யார் அடங்க செய்கிறார்களோ அந்த சித்தர்கள் ஆச்சுங்களா. சித்தர்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் எப்படி ஆச்சுங்களா? இப்போ கவனிங்க, அவர் சொல்றாரு, சோதனை தன்னில் திருசர காணலாம் அப்படிங்கிறாரு. ஒரு குருவை சோதனை பண்ணணும். எப்படி சோதனை பண்ணணும்னா, நாதன் நாங்கள் திருசர நாதனும் நாயகி தன்னில் பிரியும் சாதகம் ஆகுமே ஆகுங்கிறார். நாதன் நாயகி கவனிய, அற்புதமான தெளிவான விளக்கம். இந்த விளக்கத்தை இதுவரையிலும் என் குருவை தவிர, என் ஆதிநாத மகனை தவிர இந்த உலகத்தில் எந்த குருமாரும் வெளியிடவே இல்லை. தெரியாது, தெரிஞ்சாதான வெளியிடுறதுக்கு. கவனிங்க, அதாவது தாயின் வீட்டில் கர்ப்பப்பில குழந்தைகளுக்கு உள்ள முச்சுடர் ஆக்சுவலாக முக்கூடல்னு சொல்லுவாங்க. அகாரம், உகாரம், மகார், ரைட் சைடு அகாரம், லெஃப்ட் உகாரம், முகாரம், மகாரங்கிறது அக்னிகலை. மூன்று சேதம் நாதன் நாயகி அக்னிகலையாக இருந்தது, இவ்வளவு சுடராக இருந்தது. அது 16 மூச்சாக இறைவன் நமக்கு தானாக அந்த மூச்சை இயக்கி கொண்டு இயக்க வைக்கிறார். அவர் இயக்க வைக்கிறார், நம்ம இயக்கல. கவனிங்க, ஒரு அற்புதமான விஷயத்தை குரு நமக்கு சொல்ல, நம்மளுடைய இறைவன் நம்ம படைச்சிருக்கார். தாயின் வீட்டில் கர்ப்பப்பில உள்ள குழந்தை இருக்கிறவர்களும் குழந்தை மூச்சு இழுத்து விடவில்லை. சாப்பாடு அம்மாட்டில் இருந்து தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு தானா வந்து உடம்பு தானா வளருது. குழந்தை தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் 16 மூச்சை இறைவன் இயக்கி கொண்டிருக்கிறார். குழந்தைக்கு எந்த கஷ்டம் கிடையாது. குழந்தை அகத்தவத்தில் இருக்கிறது. எந்த குழந்தை பிறந்து வெளியே வந்ததோ அந்த தொப்புள் எடுத்து முடிச்சு போட்ட உடன் அதுல சூரியகளை சந்திரகளையாக
நாவல்னா சூரியகலை, நாயகனே சந்திரகலை. சூரிய சந்திரகலையாக வெளிமூச்சு இன்னர் பிரீத்திங் ஸ்டாப், அவுட் பிரீத்திங் வலதுகால் கட்டவுள் சுவாசங்களை தொப்புள் கொழிக்கு வந்து வளைஞ்சு வளைஞ்சு எழுதும்பு கொழியாகவும் துவார வழியாகவும் வள இடதுகால் கட்டவு சுவாச நாடி தொப்புள் கொழிக்கு வந்து இதை பிணைஞ்சு நீங்கள் நாக ராகுகள் பார்த்துப்பீங்க அது மாதிரி புனித பாம்பு மாதிரி மூக்கள் வலது துவார வழியாக போகுது. ரைட்டில் வந்தால் சூரியகலை, லெஃப்டில் வந்தால் சந்திரகலை. பூர்வ மத்தியில் பாலடகு மூச்சு வெளிமூச்சு இழுத்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம மூச்சுனா என்ன? மனிதன் ஆயுசு எதை வைத்து நினைக்கப்படுகிறது? நான் சிக்கன் சாப்பிட்றேன், மட்டன் சாப்பிட்றேன், போல்டா சாப்பிட்றேன், வாக்கிங் போகிறேன், டெய்லி ஜூஸ் சாப்பிட்றேன், முருங்கீரை சாப்பிட்றேன், மணத்தை கலக்கீரை சாப்பிட்றேன். என்ன வேணால் சாப்பிடுங்க, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுங்க, பன்னிக்கறி சாப்பிடுங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, மீன்கறி சாப்பிடுங்க, நண்டு சாப்பிடுங்க, எதை சாப்பிட்டாலும் உங்கள் ஆயுசு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்கள் ஆயுசு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஆயுசு என்பது உங்கள் மூச்சு தான். அப்போ 85 வயசுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடம்பு இயக்கிறதுக்கு 21,600 மூச்சு தூட்டாகணும். இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோபப்படும் பொழுது, உடல் தேகம் செய்யும் பொழுது கடுமையான மூச்சு வெளியே போகுது. அதனால் ஒவ்வொரு மனிதன் தன் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுட்காலத்திலிருந்து தினசரி 66,960,000 மூச்சுலேருந்து 30,000 மூச்சுக்கள் வெளியே விட்டு கொண்டு நம்மளை அறியாமல் ஒவ்வொரு மனிதர்கள் தினந்தோறும் சந்தோஷமாக செத்து கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மூச்சு பற்றி கவலையே கிடையாது, தெரிஞ்சதான் சொல்கிறதுக்கு. அப்போ இந்த மூச்சு முடிஞ்சவுடன் ஆதியில் இருக்கிற ஆத்மா அப்படியே போய் புருவ மந்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மூலையில் சூழ்ந்த ஏனத்துக்கு உடம்பு வெளியே வந்துடுது. அதுக்காக நீங்கள் மூணு பிறப்பு எடுத்தால் அவங்க ஒன்று பொண்ணு வம்சவழி, பைய வம்சவழி, ஆசை கலந்த பிறப்பு, திடீர்னு சாவு வந்துருச்சு, சாவை தேடி போயிட்டு ஆவையை தான் அடையணும். அப்போ இந்த நாதன் நாயகி இந்த சூரியகளை சந்திரகலையும் முழுமையாக அடங்க செய்து உள்மூச்சு 16 மூச்சமாக 16 சுவாசத்தை 20 ஓட செய்து ஆச்சுங்களா. நான் இந்த நாள் இத்தனை மணிக்கு சமாதியாவேன் அப்படின்னு விளம்பரம் மேல மக்களுக்கு சிஷியர் சொல்லி சிஷியர் முன்னணியில் அவன் அமர்ந்து கவனிக்கும். அப்படியா ஒருவர் சிஷியர் முன்னாடி சமாதி ஆகிறாங்களோ அவர் தான் உண்மையான ஞானம். என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார், அவரை ஞான குருவாக நான் வழிபாடு செய்கிறேன். அப்பேற்பட்ட குருவை, ஆதிநாத மகிழ்ச்சி அவர்களை, அப்பேற்பட்ட கலையை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய யார் ஒருவரோ அவரே ஞான குரு. அந்த ஞான குருவை மதித்து வழிபட்டு மதித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். புடிச்சுக்குங்கிற எங் சிக்கனை பிடித்தேன் எங்கிலிருந்து அல்லது இனி ஏ அப்படின்னு சொல்ல மாணிக்க வாசகர் அந்த குரு புடிச்சுக்குங்கிற அவர் தான் ஞான குரு. ஞான குரு யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா இல்லை சாதா மனிதர் இருந்தாங்க. குருச்சேத்திர போரில் கிருஷ்ண பரமாத்மா அறிவுரைப்படி போரை நடத்தியதால் தான் அர்ஜுனன் போரில் ஜெயிக்க முடிந்தது. அது மாதிரி ஒருத்தருக்கு ஞான குரு வேண்டும். ஒரு குலம் தலைக்க குலதெய்வர்களும் ஞான குருவர்களும் அவசியம் தேவை. என் குலம் புனிதம் புண்ணியம் செய்தது. ஒருத்தர் கோடியில் ஒருவர் மட்டும்தான் ஞான குரு கிடைப்பார். கிடைத்து அவர் செய்தல் வேண்டும், செய்ய விடாத கர்மா. அவர் சொல்றதை கேட்டு செய்தால் உங்க கர்மா விலகும். பிறப்பு முதல் இறப்பு வரை எனக்கு ரொம்ப பிடிச்சது மகா போர்ல என்னென்ன சொல்றாரோ அப்ப குரு என்ன சொல்லுவார், அது அப்படியே சொல்றதெல்லாம் சொல்லுவாரு. அவர் டிவியில் வந்துடும். அவர் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த கலியுகத்தில் வந்து அவதார புருஷன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த உலகில் விதிக்கப்பட்ட அத்தனையும் மாற்றக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழிமுறை என்னன்னு சொல்லவே இல்லையே. அதுபோல் ஒரு மனிதன் பிறந்ததான் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாகியம் பெற்று இனி பிறவால் நடை அடைய ஆதீன குருசித்தி மையத்தில் ஆதிநாத வாசல் தெய்வ வழிபால் கற்றுத்தரப்படுகிறது. இதை பற்றி புக் எழுதியிருக்காங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் போய் புக் பப்ளிஷர் குருசித்தி மையம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் புக்குடைய புக்கை இருக்கிறத படித்து காமிச்சிருக்கேன். புக்கு வேணும்னா அதை நகல் காப்பி அனுப்பிக்கிறேன். என் வாட்ஸ்அப் ரூம் வாட்ஸ்அப் அனுப்பிங்க +917904680 79. தேவாலயம் திருவாசம் படிப்பது
ஒரு விஷயத்தை ஒப்பிக்கிறாங்கல்ல, சொற்பொழி பேசுறாங்க, பாட்டை படிக்கிற விளக்கம் சொல்றாங்க, அவங்களாம் குருவுக்கு. ஒரு குரு ஞான குரு என்றால் ஞான குரு ஒருவர் மட்டும்தான் உங்க கர்மாவை அழிக்க முடியும், பெருவாளரை அடைய செய்ய வைக்க முடியும். அந்த குருநாதர் யாருன்னா எந்த நாள் உங்களோட மனசு அடைஞ்ச செய்வார், எந்த நாள் எத்தனை மணிக்கு நான் சமாதியாகுவேன் என்ற நாளை கணக்கிட்டு சொல்லி பல நூல் சமாதியாக வேண்டும். சமாதி குழியை வெட்டிக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் போடுற சமாதி அல்ல அல்ல அல்ல. சமம் சமாதினு என்னன்னு தெரியுங்களா? முதல்ல சமம் பிளஸ் ஆதி சமாதி, சிற்சபை பொற்சபை, ஜீவாத்மா பரமாத்மா, ஆதி அதிவி. ஆதி இருக்கிற ஆத்மா பரமாத்மாவோட சமமாகி பரநாதம் சென்றுவிடும், அதான் சமாதின்னு பேருங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சமாதியாக குழியை வெட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் உடம்பு சொல்ல செத்ததுக்கு அப்புறம் உடனே போடுறது சமாதி அல்ல. அவங்கள ஊன மோன குரு ஞான குரு மட்டும்தான் தானும் அந்த நிலைக்கு நிலையில் இருந்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கும் அந்த நிலையை கற்றுத்தருவர். அப்படிப்பட்ட குருநாதரை மதித்து வழிபட்டு பிடித்து கொள்கின்ற சிக்கனை பிடித்து நீங்கள் அதனுடைய கரு குருஷது மையத்தில் ஆதிநாத மகரிஷியின் அன்பால் எந்த நாள் எத்தனை மணிக்கு ஆத்மா பிரியும் என சொல்கிறது. இது இல்லாமல் வள்ளலார் கொள்கை என்ன? மூப்பு பிணி மரணமில்லை. மூப்புன்னு என்ன? நாள் ஆக ஆக கண் சரியா தெரியாது, காது சரியா கேட்காது, உடம்பு தளர்ந்து போயிடும், கூணுந்து போயிடும். அது இல்லை ஆதிநாதன் உபாசியை செய்வதால். பிணி என்ன? நீங்கள் ஒரு கோயில் கருவறை சித்திர சமாதி போனால் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ் இருக்கு, அந்த பிரெயின் வேவ்ஸ் உங்களை ஒரு மந்த் கொண்டு வந்து அதே நிலை இருந்து கற்று தெரியும். அதனால் உங்களுக்கு பிணி இல்லை, மரணம் இல்லை. மரணம்ங்கிறது ஆத்மா மூளையில் கொஞ்சம் எண்ணம் இருந்து வெளியே, எண்ணம் இருந்து வெளியே வந்தால் மரணம். ஆத்மா பரமாத்மன் வெளியே சென்றால் பரமாத்மா ஜீவாத்மா பரம ஆதி இருக்கிற ஜீவாத்மா புரும பரமாத்மன் சமமாகி பரநாதம் சென்று விட்டால் மரணமில்லா பெறுவார்களை. இதை வள்ளலார் சொன்ன மூப்பு பிணி மரணம் சம்மதமோ என்ற வார்த்தையை நேரடியாக கற்றுத்தருவான் ஆதிநாதன். அவரே சொல்லியிருக்காரு. என்னமோ நிறைய பேர் கேட்குறாங்க ஆச்சுங்களா, வள்ளலாரும் பட்டணத்தாரும் அருணைநாதரும் தாய்வான சுவாமிகளும் இன்னும் எல்லாருமே மனதை அமைதிப்படுத்துவது கடினம்னு சொல்லியிருக்காங்க. சரி, மனம்னா என்னங்க? எண்ணங்களின் தொகுப்பே மனம். நல்லா கவனிச்சுங்க, எண்ணங்களின் தொகுப்பே மனம். அப்பாவோட எண்ணாலைகள் ரத்தத்தில் கலந்து நேரம் உயிரும் வந்துடுது, அம்மாவோட எண்ணாலைகள் ரத்தத்தில் கலந்து கருமணி வந்துடுது. ரெண்டு பேரும் திருமணத்தை இணையறாங்க. அப்ப 29 பிளஸ் 21 50 வருஷம் என்ன பதிவில் பிறந்த குழந்தை கருத்தறிகிறது. இது இல்லாம குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கூட கட் பண்ணா அதுல 21 அம்மா அப்பாவோட என்ன பதிவு இருக்கு, 21 தாத்தாவோட என்ன பதிவு இருக்கு, இது இல்லாம இந்த ஜென்ம பதிவு என்ன பதிமூணு பதிஞ்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்கள் விடக்கூடிய மூச்சுல 13 விதமான எண்ணெய் மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. மூச்சுல என்ன பதிவு, என்னென்ன எண்ணெய் மூச்சு? இந்த ஜென்மத்தில் நாம் எதை அறிவிக்க வந்தோம் அந்த எண்ணலைகள் மூச்சா வருது. பரம்பரை அம்மா அப்பா கூட எண்ணலைகள் மூச்சா வருது. தற்சமய அம்மா அப்பா எண்ணல்கள் மூச்சா வருது. குடும்ப சூழ்நிலைகள் மூச்சா வருது. நம்மை நாமே தாழ்த்தல்கள் மூச்சா வருது. குழந்தை வழிபாடு குறை மூச்சா எண்ணலைகளா வருது. தீய சக்தி எண்ணல் மூச்சா வெளியே வருது. தீய எண்ணலைகள் மூச்சா வருது. எந்த கரிசர கரி ஆக்குரல் எண்ணல் மூச்சா வருது. அடுத்தது மனைவி சாஸ்திர எண்ணலைகள் மூச்சா வெளியே வருது. அடுத்தது நம்மை நாமே தாழ்த்து எண்ணலைகள் மூச்சா வருது. இது இல்லாம நாம மனித உடம்பு 96 இப்ப செஞ்சுட்டு கூடிய செயல் எண்ணலைகள் மூச்சா வருது. மனித உடம்பு 96 தத்துவங்களை இயங்கக்கூடிய அந்த இயக்க எண்ணம் மூச்சா வெளியே வருது. இத்தனை எண்ணலைகள் நம்மளை சுத்தி பண்ணங்களோ, அந்த கை வச்சுன்னு பண்ணங்களோ, அப்படியே நம்ம உடம்புக்குள்ள 21 அம்மா அப்பாவோட எண்ண பதிவு, மூளை, இருதயம், 7 சக்கரங்கள், தொப்புள் உள்ள சொந்து உள்ள எண்ணலைகளாக மூச்சா வெளியே வருது. இப்ப ரீசெண்டா 13 விதமான எண்ணெய் மூச்சு விட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சென்ட் அடிச்சோம்னா ஒரு 3 அடிக்கு அந்த வாசம் வரும். அது போல இந்த எண்ணலைகள் பழனங்கள எண்ணலைகள் உடம்பு சொத்து நெகட்டிவ் எண்ணலைகளா இருக்கிறதா 7 தடவை வளர்ந்து காமிச்சாரு, உள்ள ஜோதியை காமிக்கிறது. அப்ப இந்த எண்ணலைகள் எல்லாம் அத்தனை எண்ணலைகள் பிறந்ததிலிருந்து சாகர வரையிலும் இத்தனை விதமான எண்ணாலையுடன் ஒவ்வொரு மனிதன் வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். அத்தனை எண்ணாலைகளையும் யார் ஒருவர்
ஆதியில் அணுக செய்கிறார்கள், அணுக செய்கிற அப்பதான் மனம் அடங்குங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் ஆலியார் போனேன் சார், மூணு நாள் இருந்த சார், மனசு அமைதியாது சார், வெளியே வந்த சார் மனசால போயிட சார். அப்ப இத்தனை எண்ணலைகளை நீங்கள் அடங்க செய்யணும். அதே மனம் அடங்கினிலேயே இருக்காம இருக்க வேண்டும். மனம் அடங்கிடுச்சுன்னா எதை தெரிஞ்சுக்கிறது, மூக்குல சுவாசம் வராது. சரி, 24 மணி நேரமும் உங்க மூக்குலயே சுவாசம் வராதுங்க. இன்னும் வெளியிடறேன் போங்க, 24 மணி மூக்குல காத்து வராது. அப்ப செத்தாரே போலே செத்த மூக்குல காத்து வருமா, வராது. அப்ப மூக்குல காத்துமா, வராது. மனம் ஐம்புலன் வழியாக இயங்கினால் மூக்குல சுவாசம் வெளியே வரும். ஆதி நாதம் மூலமாக அண்ணா மனதை அடங்க செய்து ஆதி கவனித்துக் கொண்டு மனம் ஐம்புலன் வழியாக வெளியே இயங்கினாலும் 24 மணி நேரமும் மூக்கிலிருந்து வெளி சுவாசம் இல்லாமல் உள் சுவாசத்திலேயே வாழ செய்ய வைக்கிறது. மனம் இருக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. இறைவா என் மனத்தை இறக்க கற்றுக்கூடாது. இறைவா தாய் மனம் சொன்ன ஆண்டவர் இருக்கிறார், இறைவனும் குருவும் ஒன்று, என் குருவை இறைவனாக பாவிக்கின்றேன், குருவும் இறைவனும் ஒன்று. அவர் சொல்லக்கூடிய கலைதான் நான் கற்றுக்கொண்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டும் என்பால் உங்களுக்கு யூடியூப் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படிதான் உங்களுக்கு மனம் அடங்கினாத்தான் நீங்கள் பிறவார்களை அடைய முடியும். அந்த மனதை ஒரு மணி நேரத்தில் அடங்க செய்து மனம் அடங்கிலேயே இருக்க செய்து நீ எந்த வேணாலும் செய்யுங்க, ஆனால் மனம் அடங்கிதான் இருக்கும், மூக்கில் காத்து வராது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாள் எத்தனை மணிக்கு நான் பிரியும் நாளை சொல்லி கணித்து கெட்டது படுகிறது, சமாதியான பிறகு ஒரு தொட்டு மாதிரி கட்டி உள்ள அப்படியே போட்டு ஸ்லாப் போட்டு மூடிட்டு சிமிட்டை பூசிட்டு ஒரு வருடம் எடுத்து நீங்கள் சமாதி திறந்து பார்த்தால் உங்கள் உடம்பு அழுகாமல் இருக்கும். 1000 இதுக்கு உதாரணம் ப்ரூஃப். 1000 வருடங்களாக பூத உடல் தேகம் அழுகாமல் இருக்க ராமானுஜர் போல் நாம் வாழ முடியும். அதுக்கப்புறம் வள்ளலார் போல் ஆளாம் அடுத்த நிலை பார்ப்போம். திருமூலர் சொல்லிய ஒரு ஞானம் தெரிந்து இருப்பது பற்றி விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியுள்ளேன். குரு சக்திமை என்பது ஞான குரு கல்விமையமாகும். சகல சௌபாக்கியம் பெறுக. கரு குரு சக்தி மையம் 790 463 80 79.